ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா அப்படியே subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காய்கறிகள் இல்லாத சாப்பாடு ஒரு முழுமையான உணவை சாப்பிட்ட திருப்தியை தராது சில காய்கறிகளை நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் சில காய்கறிகளை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிப்பட்ட காய்களில் ஒன்று தான் முட்டைக்கோசு இது முழுவதும் இலைகளால் ஆன ஒரு காய் வகையாகும் முட்டைக்கோஸில் பல வகை இருக்குது முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னும் பல்வேறு விதமான உடல் நோய்களை தீக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உச்சந்தலைய அதிக வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது நமது தலைமுடி மட்டும்தான் தலைமுடி நல்லா இருக்கிறது நல்ல உடல்நலத்தோட அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு தலைமுடி உதிர்ந்து போகிறது பொடுகு போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுது அவற்றை நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் அப்படி இல்லனா வாரத்தில் மூன்று முறையாவது முட்டைக்கோ சேர்க்கப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டே வரும்போது தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் முகம் பளபளப்பாக முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு முகத்தை கழுவுணும் அப்படின்னா வறட்சியான சருமம் பளபளப்படையும் முகம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல முட்டைக்கோசு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடல வெளிப்புற சூழல்ல இருந்து பாதுகாக்கிறது நமது தோல் சருமம் தான் பல காரணங்களால் சிலருக்கு தோல்ல சில இடங்களில் நிறமாற்றம் ஏற்படுது இன்னும் சிலருக்கு தோலில் ஈரப்பதம் இல்லாம வறண்டு போயிடும் முட்டைக்கோசை பக்குவம் செஞ்சு அதாவது ஜூஸ் போட்டு அதுல சால்ட் கொஞ்சம் சேர்த்து தினமும் நம்ம குடிச்சிட்டே வரும்போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மனித உடலில் எப்பொழுதும் நீர்ச்சத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது அவசியம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க சுலபத்துல நீர்ச்சத்தையும் உடல் பலத்தையும் ரத்தத்தில் அவசியமா இருக்க வேண்டிய சத்துக்களையும் இழந்து விடுறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு முட்டைக்கோஸ் ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது நீரிழிவு நோயாளிகள் முட்டைக்கோஸ் அதிகம் சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் நச்சுக்கழிவுகளை நீக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய காலத்தில் நாம் சாப்பிட்ற எல்லா உணவுகளுக்கும் ஏதேனும் ஒரு வகையான நச்சுத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க பல நச்சுக்கழிவு பொருட்கள் நமது உடலோட உள்ளுறுப்புகளில் சேர்ந்துருது வாரத்துக்கு மூணு முறையாவது முட்டைக்கோஸ் சேர்த்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு வரும்போது உடலில் இருக்க நச்சு கழிவுகள் நீங்கும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு முட்டக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் எலும்புகளை வலுவாக்குறதுக்கு தேவையான கால்சியம் மெக்னீஷியம் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்து இருக்குது முட்டக்கோஸ் சாப்பிட்டே வரும்போது எலும்பு சம்பந்தமான எலும்புரை அப்படிங்கிற நோய் வர்றதை தடுக்கலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் கண்ணுக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்தான விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது பார்வையுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது முட்டைக்கோஸில் இருக்க பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய மாஸ்குலர் சிதைவை தடுக்கிறதுக்கும் கண் புறை ஏற்படுவது தடுக்கிறதுக்கும் உதவுது அதனால குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது முட்டைக்கோஸ் வாங்கி சாப்பிடுங்க ரத்த அழுத்தத்தை குறைக்க முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் இருக்க பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாம ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை பராமரிக்கவும் உதவுது இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறதன் மூலமா மனநலத்தையும் மேம்படுத்துது உடல் எடையை குறைக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பூஜ்ய கலோரிகள் மற்றும் பூஜ்ய கொழுப்புகள் தான் இருக்குது அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டைக்கோஸை கூட்டு மாதிரி செஞ்சு வாரம் ஒரு முறை சாப்பிட்டே வரலாம் மெனோபாஸ் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்குறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களில் உண்டாகக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் இழப்ப முட்டக்கோஸ் ஈடு செய்து நரம்புகளுக்கு வலு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சியையும் போக்குது தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது பற்களை உறுதியாக்குறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த சுண்ணாம்பு சத்து தான் பல்லுக்கு உறுதி அளிக்கக்கூடியது அதனால வாரம் ஒரு முறை முட்டைக்கோஸை சாப்பிட்டே வரும்போது பற்கள் நல்லா உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது செரிமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையை செய்து குறிப்பா முட்டக்கோஸ் சமைக்கும் போது அளவுக்கு அதிகமாக வேக வச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா அதிக அளவு வேக வைக்கும்போது அதோட சத்துக்கள் எல்லாம் வெளியாயிரும் அதனால முட்டைக்கோசை குறைஞ்ச அளவு வேக வச்சு வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் அல்சைமர் நோயை குணப்படுத்துறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வைலட் கலர் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால அல்சைமர் நோயை தடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய விட்டமின் கே மற்றும் அந்தோசையனின் அப்படிங்கிற சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் மூளையில் ஏற்படக்கூடிய பிளாக்க குறைக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போலேட் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு அந்த சத்து குறைபடுறப்ப தான் குழந்தைகளுக்கு நரம்பு குழாய் குறைபாடுகள் அப்படி இல்லைன்னா பிற பிறவி குறைபாடுகள்லாம் ஏற்படும் இந்த போலேட்டுகள் முட்டைக்கோஸில் அதிகமாக இருக்குது முட்டைக்கோசை சமைச்சு வாரம் ஒரு முறை சாப்பிட்டே வரும்போது அது கருவில் இருக்க குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆனால் முட்டைக்கோசை பச்சையாக சமைக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படி பச்சையாக சாப்பிட்றது முன்கூட்டியே பிரசவம் அப்படி இல்லைனா கருச்சிதெய்வுக்கு வழிவகுக்கும் அதனால முட்டைக்கோசை கண்டிப்பாக சமைச்சி தான் சாப்பிடணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் அதிகப்படியாக விட்டமின் சி இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை நோய் தாக்காதவாறு பாதுகாக்குது அதனால வாரத்துக்கு ஒரு முறை முட்டைக்கோஸை பொரியல் கூட்டு அப்படி இல்லைனா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாம் முட்டைக்கோஸ் புற்றுநோய் வருவதை எப்படி தடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸில் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது எனவே தான் முட்டைக்கோஸை சாப்பிட்டுட்டு வரும்போது புற்றுநோய் ஏற்படுத்தும் செல்கள் வளர்றதை முற்றிலும் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆய்வு ஒன்றில் முட்டக்கோஸ் சாப்பிட்டா புற்றுநோய் வளர்வதை தடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் முட்டைக்கோசோட பயன்களையும் அது பல்வேறு விதமான உடல் நோய்களை எப்படி போக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ பாய்